மாதவி மாதவி என்னாச்சு உனக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கற எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற இப்பல நீ என்ன பாக்கறதுக்கு வீட்டுக்கு வரது இல்ல உன்ன பாக்க ஹாஸ்டலுக்கு வந்தாலும் உள்ள இருந்துகிட்ட இல்லன்னு சொல்லி அனுப்புற இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்ல நான் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன் அதான் ஏன்னு கேக்குற நான் அப்படி என்ன தப்பு பண்ண தப்பு பண்ணது நான் தான் ஜீவா நீங்க என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகி இருக்கீங்க அத புரிஞ்சிக்காம நான் உங்களை விரும்பினது அம்மா உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அனுப்பினது எல்லாமே ஏன் தப்பு தானே அது முடிஞ்சு போன விஷயம் மாதவி அத மறந்துட்டு எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே உங்களால அப்படி இருக்க முடியும் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது உங்களையும் உங்க குடும்பத்தையும் பார்க்கறப்பலாம் எனக்கு சங்கடமா இருக்கும் என்ன பார்க்கறப்போ உங்களுக்கும் உறுதலா இருக்கும் முன்ன மாதிரி நம்ம சகஜமா பேசி பழக முடியாது ஒரு உறவுக்குள்ள எப்ப உறுதலும் சங்கடமும் வந்துருச்சோ அப்பவே அதை விட்டு ஒதுங்கி போறதா நல்லது இல்ல மாதவி காலப்போக்குல எல்லாமே சரியாயிடும் எதுவுமே சரியாகாது ஜீவா நீங்க தான் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு மனசுல இருக்கிற ஆசையை மறக்கதான் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நான் உங்களை பார்த்தனா அது இன்னும் அதிகமா தான் ஆகும் அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாது நிறைவேறாத ஆசை சுமந்துட்டு இருக்கிறது நரக வேதனை இல்லையா ஜீவா கல்யாணம் வேண்டாம் நான் சொன்னது நீங்க கேஷுவலா எடுத்துப்பீங்கன்னு நினைச்ச மாதவி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல இல்ல வேற யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா நான் இப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டேன் ஜீவா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணியிருப்பேன் ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாண வாழ்க்கை சரி வராது எந்த பொண்ணும் என் கூட நிம்மதியா வாழ மாட்டான்னு நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறீங்க அதான் என்னால ஏத்துக்க முடியல எதெல்லாம் உங்க கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் நான் உங்களை விரும்ப காரணமா இருந்திருக்கு உங்க நேர்மை அடுத்தவங்களுக்கு உதவுற உங்க நல்ல குணம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற உங்க நல்ல மனசு அதுக்காக போராடுற தைரியம் இதெல்லாம் தான் நான் விரும்புறேன் இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு எப்பவும் பிடிச்சிருக்கும் அத புரிஞ்சுக்காம நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க அந்த உரிமை உங்களுக்கு இருக்கனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாங்கிற உரிமை எனக்கும் இருக்குல்ல இருக்கு மாதவி ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப மறக்க முடியும்னு எனக்கு தோணல நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறதோ பார்க்காம இருக்கிறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு நான் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தாலும் யூனியன் வேலைன்னு இறங்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆனா உங்களை மறந்துட்டு என்னால யூனியன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதே இல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் ஆனாவே இல்ல நீங்க என்ன ஃப்ரெண்டா தானே பாக்குறேன்னு சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட் உங்களை விட்டு விலகி போனா இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்களா நம்ம நட்பு தொடரணும்னு வந்து கெஞ்சுவீங்களா என் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா கெஞ்சுவேன் இல்லனா இறங்கி வரவே மாட்டேன் இந்த விஷயத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்லையே உங்க மனசுல பட்டத தானே சொன்னீங்க அப்புறம் ஏன் இறங்கி வந்தீங்க என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க அதான் எனக்கும் புரியல மாதவி எனக்கு புரியுது ஜீவா உங்களுக்கும் என் மேல விருப்பம் இருக்கு ஆனா அத உங்களால ஏத்துக்க முடியல அதுக்கு காரணமும் உங்க நல்ல மனசுதான் என்னால இவ வாழ்க்கை பாழாயிட கூடாதேன்னு நீங்க அதை மறைக்கிறீங்க உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் ஜீவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லனா என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அண்ணி
ஒரு கனவு மாதிரி என் கல்யாணம் முடிஞ்சது.